ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு கேல்கரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஷீப் ரிவர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் கேல்கரியிலேருந்து 96 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கேல்கரியிலேருந்து நாம் இந்த ஃபால்ஸுக்கு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா 35 to 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஹைவேஸில் இருக்கும். ரிமைனிங் ரூட் எல்லாமே டவுன்ஷிப் ரோடாகவே இருக்கும். இந்த டவுன்ஷிப் ரோடு டிரைவிங் கூட ஃபுல்லாக சீனிக் டிரைவாக தான் இருக்கும். இந்த ரூட் சைட் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்ட், நிறைய வியூ பாயிண்ட்ஸ், டிரைவிங்லேயே நிறைய அனிமல்ஸை கூட பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இங்கே இருக்க பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டரில் ஸ்னோவில் ஃபுல்லாக கவர் ஆகி எல்லாமே ஒயிட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ டோட்டலாக இந்த ஒயிட் எல்லாம் மாறி க்ரீனாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த நாங்கள் எங்கள் சேனலில் வின்டரில் எடுத்த நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற வழியில் இருந்து ஒரு சில அழகான விஷயங்களை மட்டும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அழகான விஷயம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக கார்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எங்கேயாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணணும். இதுவே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஃபார்முக்கு போகிற என்ட்ரன்ஸில் அது மாதிரி நிறுத்தி தான் வந்து இந்த வீடியோஸே எடுத்திருப்போம். காய்கறியிலேருந்து ஷீப் ரிவர் ஃபால்ஸ்க்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 1 hour 45 minutes. போகிற வழியில் ஒரு சில அழகான விஷயங்கள்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா 4 hours கிட்ட ஆச்சு. நம்ம இப்போ தான் கனகாஸ்கிஸ் கண்ட்ரிக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கனகாஸ்கிஸ் கண்ட்ரியில் இருக்கிற ஷீப் ரிவர் ப்ராவின்ஷியல் பார்க்குக்குள்ளே தான் இருக்குது. இதே கனகாஸ்கிஸ் கண்ட்ரியில் இருக்கிற எல்போ ஃபால்ஸ், ட்ரோல் ஃபால்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட நாங்கள் டிரைவிங்கில் எடுத்த அந்த டீர்ஸ் தான் அது. நாம் இப்போது ஷீப் ரிவர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த வியூ பாயிண்டோட நேம் பிக்ஹான் வியூ. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆக்சுவலாக இங்கே வரும்போது இந்த போர்டில் இருந்துச்சு இங்கே நிறையா பிக்ஹான் வச்சு மவுண்டைன் கோட்ஸ் இருக்கும், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி போர்டில் இருந்துச்சு. நாங்களும் இங்கே வந்துட்டு எதுவும் மவுண்டைன் கோட்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே கீழே தெரிகிறது தான் வந்து ஷீப் ரிவர். இந்த ஷீப் ரிவர்லேருந்து தான் இந்த ஷீப் ஃபால்ஸ் வருது. நாங்கள் ரெக்கார்ட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா மலை உச்சிலேருந்து ரெக்கார்ட் பண்ணதுனால ஓவர் விண்டு, அதனால தான் இந்த விண்டு நாய்ஸு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த விண்ட் நாய்ஸ் வராத அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளேஸோட நேம் பிக்ஹான் வியூ பாயிண்ட். இங்கே நிறைய மவுண்டைன் கோட்ஸ் வந்து இந்த பிக்ஹான் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் இந்த நேம் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் கோட்ஸ் வந்து நிறைய இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கல. இதை விட்டு வெளியில் வரும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது நிறையா மவுண்டைன் கோட்ஸ் பார்த்தோம். மவுண்டைன் கோட்ஸ்லாம் கார் மூவ் ஆகுறத பார்த்துட்டு சடனாக எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூட்டில் இது ஒன்று மட்டும்தாங்க ரிஸ்க்கு. நம்ம எப்போ பார்த்தாலுமே ரொம்ப சேஃபாக இருந்துக்கணும். நிறைய அனிமல் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பிக்ஹான் வியூ பாயிண்டில் இருக்கிற ஹார்ஸ் ரைடு ட்ரைல். பிக்ஹான் வியூ பாயிண்ட்லேருந்து ஷீப் ரிவர் ஃபால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometer டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுக்கான ரூட் தான் இது. அதுலேருந்து ஃபுல்லாக நம்ம மவுண்டைன்லேயே போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ஹைக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சைட்லேயே சைக்கிளிங்கும் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்டு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு நிறைய வியூ பாயிண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதிகம் வந்து லெஃப்ட் சைடில் தான் வியூ பாயிண்ட்ஸ் இருந்து, ஆனால் அது வந்து நம்ம ஷீப் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் நம்ம இங்கேருந்து ஓவர் டேக் எடுத்தோ டேர்ன் பண்ணியோ பார்க்க முடியாது. அதுக்கான சைன் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் எங்கேயுமே இருக்காது. ஃபுல்லாக அந்த எல்லோ லைன் இருக்கிறதுனால ஒரு கார் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கண்டிப்பாக ரோட் சைடில் இருக்கிற சைன்ஸ்லாம் நம்ம மதித்து தான் ஆகணும். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துட்டு இவங்க இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஃபைன் கட்டி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷீப் ரிவர் ஃபால்ஸ்க்கான இடம் வந்துடுச்சு. வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷீப் ரிவர் ஃபால்ஸ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பார்க்கிங்லேருந்து இந்த ஃபால்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றதை சேர்த்தாலே ஒரு 1.5 kilometers தான் வரும்.
இந்த ரூட்லேயே நாங்கள் போகும்போது நிறைய டீர்ஸ் பார்த்தோம். அப்புறம் அந்த ஷீப் ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேயாக் ப்ராக்டிஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம நின்றுட்டுருக்க இடம் வந்து அந்த ஃபால்ஸோட டாப்பு. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபால்ஸ் வியூ வந்து இந்த ரிவரை ஒட்டியே போய் தான் அந்த ஃபால்ஸில் பார்க்க போகிறோம். இவங்களாம் வந்து கேயாக் ப்ராக்டிஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேயாக்கில் போனவங்க எல்லாமே அந்த ஃபால்ஸோட டாப்லேயே கேயாக்லாம் எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த ஃபால்ஸ்லேயும் போயிட்டு அந்த கேயாக்கோட விழுந்து போனாங்க. அதையும் நான் அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நாம் போய் அந்த ஃபால்ஸு கிட்டக்கு போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகிற ட்ரெயில்லையே பார்த்திங்கன்னா நிறைய டீர்ஸை பார்க்க முடியும். நாங்களும் நிறைய டீர்ஸை பார்த்தோம். எங்கள் கிட்ஸும் வந்து அங்கேயே ரொம்ப நேரம் நின்று விளையாண்டுட்டு எங்களை ஃபால்ஸ் கிட்டே போக விடலை. நின்று டீர் பார்க்கலாம் டீர் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மான் வந்து அழகாக எங்களை கிராஸ் பண்ணி போய் பக்கத்தில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்கள் கிட்ஸ் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபால்ஸை ஒட்டியே ஒரு டே யூஸ் ஏரியாவும் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு கூட போகிறாங்க. நாம் இங்கே இருக்கிற டே யூஸ் ஏரியாவை அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடணும். இப்போ நாங்கள் வந்ததே லேட்டுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பாட்டுமே ஃபுல்லாக இருந்தது. நாம் ஆல்மோஸ்ட் அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. அந்த ஃபால்ஸோட வியூ எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த மலையிலேருந்து உருகி வர வாட்ரு தான். இதுவும் போயிட்டு அந்த ரிவரோட சேர்ந்து அந்த ஃபால்ஸில் கொட்டுது. இதோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லெவல்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவல்லேருந்தும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி தெரியும். இது வந்து நம்ம போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற கிரவுண்ட் லெவல்லே தெரிகிற வியூ பாயிண்ட்டு. அந்த ரிவர் வந்து ஃபால்ஸாக மாறுற இடம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 10 ஸ்டெப்பு கிட்டே நம்ம ஹைக் பண்ணி போகணும்னு சொன்னால் அடுத்த லெவல்லேருந்து இதோட வியூ தெரியும். அது பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம மேலே போய் இதுக்கு மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட் எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபால்ஸ் வியூவில் தெரிஞ்சது. நம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த மலை மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா அந்த ஃபால்ஸ் பொட்டுற இடத்துக்கிட்டே போய் பார்க்கலாம். ஒரு சிலர் கூட நின்றுட்டுருக்காங்க பாருங்க, அந்த இடத்துலேருந்து கூட இந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. நாங்கள் வந்த டைமில் ரெண்டு பேரும் கேயாக்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்து கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவங்க வந்து அவங்க எந்த ஆங்கிளில் விழுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு திருப்பி அவர் போயிட்டு இதே மாதிரி போட்டில் ரைட் பண்ணிட்டு வந்து அவரும் கீழே ஜம்ப் பண்ணி விழுந்தார். அங்கே போயிட்டு திருப்பி அவங்களும் கேயாக்க எடுத்துகிட்டு மறுபடியும் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லெவல்லேருந்து விழுந்து இன்னொரு லெவல் இருக்குது, அதுலேருந்தும் விழுந்து கொஞ்சம் தூரம் போய் திருப்பி கேயாக்க எடுத்துக்கிட்டு மேலே வந்து இதே மாதிரி ரொட்டீனாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஃபால்ஸ் பார்க்க எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. தொடர்ந்து எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம்.